Hi, hello friends. வணக்கம் வெல்கம் டு ஹேம்ஸ் கேலரி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கேன் வீடியோ தாங்க அனாமலை ஸ்கேன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் அவங்க அவங்க கேட்ட சில விஷயங்களையும் நான் வந்து சின்ன விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸையும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க நான் வந்து மெடிக்கல் அட்வைசர் கிடையாது எனக்கு மூணு குழந்தைங்கன்றதுனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த ஒவ்வொரு வீடியோவாக நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் சில விஷயங்களை நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி அப்படி போட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு செக்கப்பில் செக்கப் போகும்போது நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருங்க இப்படி இருக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா அந்தந்த விஷயங்களில் தான் நான் உங்கள்கிட்ட நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கண்டிப்பாக ஜெண்டர் கேட்காதீங்க நான் அது சொல்லக்கூடாது அதனால் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் மெசேஜ் பண்ணால் கூட கமெண்ட் பண்ணால் கூட நான் சொல்ல மாட்டேன் மற்றபடி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் சரிங்களா அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிக்னராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அனாமொலி ஸ்கேனை பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியாது அதனால தான் நான் சொல்கிறேன் சில பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருப்பாங்க ஆனால் டாக்டர்கிட்ட நீங்கள் செக்அப் பண்ணி போகும்போது கண்டிப்பாக அதை சொல்லிவிடுவாங்க இருந்தாலும் ஒவ்வொரு சில விஷயங்கள் நம்ம பிகினராக இருந்தோம்னா கொஞ்சம் இந்த விஷயம் தெரிஞ்சால் நமக்கு நல்லா இருக்குமே என்னப்பா நல்லாயிருக்குமே எது சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி பிகினராக இருந்தாலும் சரி இல்லை செகண்ட் பேபிக்கு அம்மாவாக போகிறீங்க அப்படிலாம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன்னா அதோட சட்டத்திட்டங்கள் தெரியும் இல்லையா அதை வந்து நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க இப்போ என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ஸ்கேன் மூலம் கருவின் வளர்ச்சி பனிக்கூடத்தில் உள்ள நீரின் அளவு நஞ்சு பையின் அமைப்பு இதயம் இதயத்துடிப்பு மற்றும் குழந்தையின் அசைவுகள் பற்றி அறிய முடியும் மேலும் இதயம் நுரையீரல் தண்டுவடம் மூளை உணவு பாதை இவற்றிலுள்ள எல்லா குறைபாடுகளையும் துல்லியமாக அருந்து குற இயலாது மற்றும் இந்த குழந்தை கருப்பையில் படுத்திருக்கும் நிலையை பொறுத்தே கண்டறிய இயலும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க புரியுதுங்களா இது வந்து எல்லாருக்கும் போட்டிருப்பாங்களா என்னென்னு தெரிலங்க இந்த ஸ்கேனில் எனக்கு போட்டிருக்காங்க ஆனால் முக்கியமாக அக்யூரேட்டாக ரொம்பவும் டீப்பாக போய் பண்ண முடியாது அதாவது செக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிஸ்க்ளைமராக சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆனாலும் இந்த ஸ்கேன் ரொம்பவே முக்கியங்க இதுதான் நமக்கு வந்து எல்லா குறைபாடுகளையும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அனாமலி ஸ்கேனுங்க இது வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்தே ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ச இப்போது கை கால் வளர்ச்சி என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுற பாருங்க அதில் அப் அவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுங்க உங்களுக்கு கை கால்லாம் எவ்வளோ வளர்ந்துருக்கு நோஸு நோஸ் நோஸ் மூக்கு கண் தலையோட சென்டிமீட்டர் அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேருந்தே நமக்கு சொல்லிவிடுவாங்க இருந்தாலும் இந்த ஸ்கேனில் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க பார்ட் டு பார்ட் நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அப்படியே ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிடும் அதனால தாங்க இதில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே அதை வந்து அந்த குழந்த எப்படி இருக்குது வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது வேண்டான்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த அனாமலி ஸ்கேன் ரொம்ப 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 முக்கியங்க இப்போ என்கிட்ட சப்ஸ்கிரைபர் என்ன கொஷின் கேட்டாங்கன்றதை சொல்லிவிடுறேன் சிஸ்டர் எனக்கு வந்து பதினெட்டு வாரம் ஆச்சு என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இது உங்கள் டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இருபது வாரத்தில் பண்ணலாமா இல்லை பதினெட்டு வாரத்தில் பண்ணலாமா உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை பொறுத்து தான் அவங்களோட டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால் உங்கள் பதினெட்டு வாரங்களில் சில குழந்தைகள் வளர்ச்சி இருக்காது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அதனால் இருபத்தி ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு பண்ண சொன்னால் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க வேறு வேறு பேர்களில் அவங்க அதாவது கொடுத்துருந்தா கூட ஸ்கேன் ரிப்போர்ட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தா கூட கண்டிப்பாக செய்யுங்க எல்லாமே ஒரே மாதிரிதாங்க பேரு தான் வேற வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து மெடிக்கலுக்கு மெடிக்கல் படித்தவங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் தெரியும் சரிங்களா அதனால் நீங்கள் உங்கள் டாக்டர் என்ன ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்களோ கண்டிப்பாக உங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போ என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கலாம் இது தாங்க என்ன குட்டி பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட் அனாமலி ஸ்கேனுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இடிடி ப்ளசன்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமி காமிக்கிறேங்க ஏன்னா ஏற்கனவே அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டிருக்கேன் அதில் இதுக்கு முன்னாடி நிறைய டீடெயில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்னோடய குழந்தையோட வளர்ச்சிகளை பாருங்கள் இது வந்து தலைகிலாக தான் அப்படி நேராக பார்க்குற மாதிரி தெரியும் இதில் வந்து இதை பாருங்கள் இந்த இந்த பாட்டு இருக்குல்ல ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா எல்லாமே காமிச்சிருப்பாங்க காது மூக்கு தலை தலை எத்தனை சுற்றளவு இருக்குது அப்புறம் வந்து முதுகு தண்டுவடம் அப்புறம் வந்து பிறப்புறுப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கிட்னி அதுக்கப்புறம் காலு கை ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே பார்ப்பாங்க ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரியுங்க அப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்த அவங்க மெடிக்கல் அட்வை மெடிக்கல் அதாவது டாக்டருக்கு புரிகிற மாதிரியே இருக்கும் எல்லாமே டாக்டருக்கு அவங்களோட மெடிக்கல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து எதையுமே வந்து டேரெக்டாக நமக்கு எதுவுமே தெரியாது ஒரு சில விஷயங்கள் இந்த ஹெச்சி பிபிடி அப்படிலாம் போட்டிருப்பாங்க ஹார்ட் ரேட்டு அப்புறம் குழந்தையோட தலை சுற்றளவு அதுக்கப்புறம் வந்து அல்ட்ரா அல்ட்ராசவுண்டில் எத்தனை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்பர்ஸ் படி போட்டிருப்பாங்க எல்லாமே போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் என் பையனோட குட்டி கையை ரெண்டு கையும் காமிச்சாங்க அதை விட அந்த டாக்டரை அவ்வளோ அழகாக பேசினாங்க மோஸ்ட்லி யாரும் பேச மாட்டாங்க அதை கம்மி அதை சொல்கிறது இதை சொல்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த டாக்டர் வந்து எனக்கு வந்து உங்கள் குழந்தைய பார்த்திங்களா எப்படி இருக்காங்க இங்கே பாருங்கள் அவங்க முகத்தை பாருங்கள் ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க என் பையன் வந்து திரும்பியே படுக்கலை படுக்கும்போது போது பா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கேன் பண்ணுறது இதாக இருக்கும் அதனால் எனக்கு வந்து திரும்பி படுக்க சொல்லி ரொம்ப நேரமாக எனக்கு வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் மூமெண்ட்டு ஒவ்வொன்றும் காமிச்சி ாங்க அவ்வளோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சுங்க பாருங்கள் என் பையனோட குட்டி குட்டி கை இந்த பிறகு அளவுக்கு கால் தெரியுது அப்படிங்கிறதே எனக்கு பெரிய பெரிய ஆச்சரியம் என் பாப்பா பாப்பா இருக்குது அதை பார்த்துட்டு எப்படிம்மா பாருமா குட்டி தம்பியோட கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தெரியாது இருந்தாலும் அதுக்கு அது வாயில் வந்து குட்டி தம்பி அப்படின்னு தான் வந்துச்சு அது ரொம்பவே ரொம்ப 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 ஹாப்பியான மூமெண்ட்டுங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் சிக்ஸ் மந்தில் தான் எடுத்தேன் இந்த ஸ்கேன் வந்து நான் கொஞ்சம் டிலே பண்ணிவிட்டேன் எனக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கான முக்கியமான காரணமே நமக்கு வந்து ஆண் குழந்த பெண் குழந்த அப்படின்றத விட குழந்தைங்க ஆரோக்கியமாக பிறக்கணும் அது தாங்க ரொம்ப 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 முக்கியம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எவ்வளோ கெமிக்கல்ஸ் ஃபுட்டுலேருந்து சரி எல்லாமே நமக்கு வந்து ஒரு இதாக தான் கிடைக்கிது அதனால் நமக்கு குழந்தைங்க வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக பிறக்கணுங்க அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் இந்த ஸ்கேன் வீடியோலாம் உங்களுக்கு ஒரு அலர்ட் ஒரு அவேர்னஸ் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன் அதோட சின்ன சின்ன என்னோடய ஃபீலிங்ஸையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு குழந்தையோட அல்ட்ராசவுண்டு அதாவது பீட்டு குழந்தையோட அந்த கை கைகால அசைவுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா எனக்கு வந்து அந்த அல்ட்ராசவுண்டு லேப்டாப் லேப்டாப் அந்த ஹார்ட் துடிக்கிறதுலாம் அந்த ஹார்ட் துடிக்கிறதெல்லாம் அவ்வளோ சூப்பராக நமக்கு கேட்கும் லேப்டாப் லேப்டாப்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம்ல நமக்கு தெரியும் இருந்தாலும் இதில் வந்து நமக்கு நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கேட்கும் சூப்பராக இருக்கும் அது அந்த அந்த ஃபீலிங் நமக்கு உணர்வுபூர்வமாக நம்ம இருக்கும்போது இது வந்து என்னோடய பெரிய பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்க இதில் வந்து அவ்வளோவா டீட்டெயிலாக தெரியாது இது ரெண்டாயிரத்து பதினஞ்சில் எடுத்தது முன்னாடி காமிச்சது குட்டி பையனோடது இது மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ஜெண்டர் பத்துன்னு விஷயம் கிடையாது என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி இருந்தது இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு காமிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு அனாமலி ஸ்கேனோட முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க அவ்வளோதான் சரிங்களா நீங்களும் இருபத்தி வாரத்துக்கு மேலே போகாமல் அந்த மா அஞ்சு மாதத்துக்குள்ளேயே நீங்கள் எடுக்க பாருங்கள் அதுவும் உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி தான் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட் இதுவும் அனாமலி ஸ்கேன் தான் இதில் தான் நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சது இதுவும் பாருங்கள் மசில் ஸ்டோன் நார்மல் ஹார்ட் ரேட் நார்மல் ஃபிட்டல் ப்ரீத்திங் நார்மல் ஃபிட்டல் மூமெண்ட் நார்மல் இப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டிருக்காங்க அவங்க லெங்க் அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எடுத்ததுங்க பாப்பா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் பிறந்தாங்க என் மூணு குழந்தைங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுதாங்க என் குட்டி பையனோட தான் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இப்போது டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்துருக்கு ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு எல்லாமே தெரியுது உங்கள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம் உங்கள் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஜெண்டர் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம நாட்டில் அது சட்டப்படி குற்றம் ஆனால் குழந்தையோட மூவ்மெண்ட்டில் நமக்கு காமிப்பாங்க நீங்களும் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் என்னோடய குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் கேட்டு பார்த்துக்கலாம் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் இன்னும் ஸ்கேனை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல்லாமே பிக்னர்ஸ் தாங்க ஸோ நான் அவங்களுக்காக இன்னும் சின்ன 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 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அதனால் அதனால் கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்